வணக்கம், இது அரசியல் பேட்டை வித் வரவணை செந்தில். மாணவிகள் தொடர்ந்து வந்து சென்னை, கரூர் இந்த மாதிரி இடத்துல வந்து மாணவிகள் வந்து பல்வேறு காரணங்களை சொல்லி, கோவை இந்த மாதிரியான நகரங்களில் ஆசிரியர்களுடைய பாலியல் துன்புறுத்தல்கள், அது மாதிரி அத்துமீறல்கள் இதெல்லாம் வந்து காரணமாக சொல்லி வச்சு சில மாணவிகள்லாம் இறந்து போனாங்க. ஊடகங்களில் ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தியாக வந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் ஊடகங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப அன்னைக்கு என்ன தேவையோ அந்த அந்த செய்தி தேவை அதிகமாக அதிகமாக பார்ப்பாங்க. ஒரு பரபரப்பாக இந்த மாணவி என்ன கடிதம் எழுதி வச்சுருக்காங்க, யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது யார் கைது செய்யப்படுறார், அது எந்த பள்ளி, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் வேறு ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது கடந்து போயிடுவாங்க. ஆனால் அரசு அப்படி கிடையாது. அஸ்வினி அப்படிங்கிற ஒரு நரிக்குறவ இனத்தை சேர்ந்த பெண் வந்து தான் வந்து ஒரு அவமானப்படுத்தப்பட்டேன், என்னுடைய சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கப்பட்டது, நான் வந்து ஒரு இடத்துல போய் பொதுவாக எல்லோருக்கும் போட்ட அன்னதானத்தில் போய் உட்காடுறேன், என்னை எங்கள் எங்களை மட்டும் விரட்டி விட்டாங்க, நீங்களும் அப்புறம் போய் கடைசியாக சாப்பிடுங்கள்னா மிச்சம் இருந்தால் போகிறேன்னு சொல்லி அது கோயிலில் அரசாங்க கோயிலே அப்படி விரட்டி விட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய வேதனையை பதிய வைத்தார். உடனடியாக அந்த பெண்ணுக்கு வந்து அந்த துறையினுடைய அமைச்சர் தேடி போய் எந்த கோயில் அவர்களுக்கு அந்த அவங்க வந்து விரட்டப்பட்டாரோ அந்த கோயிலில் அழைச்சி கொண்டு போய் உட்கார வச்சு அங்கேயே சோறு போட்டாங்க. அந்த சுயமரியாதையை மீட்டெடுத்து கொடுத்தது இல்லாமல் அதுக்கு பிறகு அந்த பெண் வைத்த எல்லா கோரிக்கையும் நிறைவேறியது. இன்னும் நரிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளியை வந்து அந்த அஸ்வினி ஏற்றி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த அரசு ஊடகங்கள் கடந்து போயிட்டாலும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த பெண்களின் மேலே வந்து இதுதான் ஒரு கரூரில் அந்த இறந்த பெண் எழுதின கடிதம் ரொம்ப எல்லாத்துக்கும் பாதிக்க வச்சுது. இந்த மாதிரியான ஒரு தொல்லைக்கு, பாலியல் தொல்லைக்கு பள்ளியில் ஈடாகி உயிரிழக்கக்கூடிய கடைசி பெண் நானாக தான் இருக்கணும்னு சொல்லி எழுதினாங்க. அதை வந்து தலை தன்னுடைய மனதில் எடுத்துக்கொண்டு இனிமேல் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கார். அந்த 10 98 அப்படிங்கிற நம்பரும், 14 417 நம்பரும் வந்து எல்லா பாட புத்தகங்களிலும் இருக்கும். 8ஆம் வகுப்புக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா பாட புத்தகங்களும் இருக்கும். அந்த பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தொடர்பு கொண்டால் உடனடியாக அந்த குழு வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பெண்கள் பள்ளியில் வந்து சிசிடிவி கேமரா கட்டாயம் பொருத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது ஒரு பள்ளிக்கு வந்து இப்போ பெண்களை படிக்க அனுப்பினால் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து சரியாக நடந்துக்கணும், அந்த ஆசிரியர்களை கண்காணிக்கணும். ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, பள்ளி நிர்வாகங்கள், தனியார் பள்ளி நிர்வாகங்களால தான் நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போனதுக்கான காரணமாக இருக்குது. ஏனென்றால் பள்ளியினுடைய பெயர் கெட்டுறோம்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறது, அந்த கன்வின்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மீதே குற்றச்சாட்டு, இப்போ நீ தான் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மிதுன் சக்கரவர்த்தியினுடைய மனைவி வந்து அதை த்ரெட்டன் பண்ணிருக்காங்க. செய்திகள்லாம் வருது, அந்த வாட்ஸ்அப் அந்த ஆடியோக்கெல்லாம் நிறையா வருது. என்னென்னா அந்த குழந்தையை வந்து நிர்பந்தப்படுத்தியிருக்காங்க, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டையே அந்த குழந்தையின் மீது வைத்து அந்த குழந்தையை வந்து தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. இப்படிலாம் வந்து செய்திகள் வரும்போது தான் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா வேணும், இதன் மூலமாக கண்காணிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அமைச்சர் செயல்பட்டுருக்காரு. ஊடகங்கள் ஒரு நாள் கடந்து போயிட்டாலும் அரசு விடுவதில்லை. ஏனென்றால் இது திமுக அரசு. அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு. என்னென்னா, இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை 846 உயர்த்தப் போவதாக பாஜக அரசு திட்டமிடுகிறது. அதில் அந்த 846 வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவையும் மகாராஷ்டிராவையும் கூட்டினா ஒட்டுமொத்தமாக 240 சீட்டு தான் வரும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அன்றைக்கி இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பாராளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட்டன. இன்றைக்கி வந்து மக்கள் தொகை 3 மடங்காக பெருகிவிட்டது. அதனால் வந்து நம்ம தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த 500 சில்லறையிலேருந்து வந்து 846 கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள் கூடுதலாக மகாராஷ்டிராவை சேர்த்தா கூட 240. அதாவது இதெல்லாம் வந்து அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்கள். பிஜேபியே வந்து கர்நாடகாவில் இன்றைக்கி பிஜேபி கால் ஒன்றியிருந்தாலும் என்றைக்கு தான் தூக்கிக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் அதுவும். ஏனென்றால் இந்தி ஆதிக்கத்தை கர்நாடகா தமிழர்களுக்கு ஈடாக எதுக்க ஆரம்பிச்சிருச்சு. மெட்ரோவில் வந்து ஹிந்தியில் எழுதக்கூடாதுன்னு சொல்லி சாதிச்சு காட்டிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி எதிர்ப்புணர்வு அங்கே வந்து வந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது பிஜேபியே கெட் அவுட் சொல்லக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் அவர் ரொம்ப தெளிவாக திட்டமிடுகிறார்கள். அதாவது இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்களையும் சேர்த்து கூடுதலாக மகாராஷ்டிராவையும் சேர்த்துக்கிட்டால் கூட 240 சீட்டு தான் வருது. மீதி 420 சீட்டு வந்து அவங்களுடைய கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்கள்லேயும் இந்த விபூதி அடித்து வச்சுருக்காங்க பாருங்க. வடகிழக்கு மாநிலங்களில் ஏமாற்றி பாரதிய ஜீசஸ் பார்ட்டிங்கிற பேரில் அங்கே இயங்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து அங்கே வடகிழக்கு மாநிலங்களுக்கு இந்தியாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத பண்பாடு கலாச்சாரம் மொழியோடு இருக்கும். அந்த மாநிலங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து இது வந்து பாரதிய ஜீசஸ் பார்ட்டி, ஏன்னா கிறிஸ்தவம் தான் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மதம். ஸோ அந்த மக்கள்கிட்ட போய் இது வந்து பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அந்த 7 சிஸ்டரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாநில சீட்டுகளும் சரி, உங்களுடைய கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய பசு அந்த பாஜகனுடைய அடிப்படையான மாநிலங்கள் பார்த்தீங்களா, இது இந்த சீட்டுகளே சேர்த்தாலே 420 சீட்டு வருது.
அவங்க 420 தாங்கிறது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் இந்த 420 சீட்டை வச்சு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், சவுத் இந்தியா தென்னிந்தியா ஓட்டு போடாட்டினாலும் பரவாயில்ல, மகாராஷ்டிரா ஓட்டு போடாட்டினாலும் பரவாயில்லங்கிற முடிவு எடுத்துகிட்டு செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் வருது. இது இந்தியாவுக்கு நல்லது கிடையாது. ஏனென்றால் அதாவது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கும்பொழுது நாம் வந்து தமிழர்கள் ரொம்ப சரியான முறையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து சரியாக செயல்பட்டோம். ஒருவருக்கு ஒரு ஏதாவது நாமே இருவர் நமக்கே இருவருங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி குடும்பத்தை வந்து ஒரு மூணு குழந்தைய பெற்றுக்கிறாங்க, ரெண்டு குழந்தைய பெற்றுக்கிறாங்க, ஒரு குழந்தைய போதும்னாங்க. என்ன இப்படிலாம் வந்து சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் வந்து ஒழுங்காக அரசு சொன்ன குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கம்யூனிஸ்ட் நாடு மாதிரி வந்து இதை பின்பற்றது யாருன்னா தமிழர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு நாலு புள்ள அஞ்சு புள்ள பெற்ற ஊப்பிக்கு வந்து எல்லா நிதியும் போகுது, தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய நிதி வரதே இல்லை. இவ்வளோ 3000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஜிஎஸ்டி நம்ம 30000 கோடி ரூபா கொடுத்துருக்கோம், நம்மக்குடி பங்கு வந்து சரியாக தரமாட்டேங்கிறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தொகுதியையும் குறைக்க போகிறதா சொல்கிறாங்க. இது ஏற்புடையதே கிடையாது, கிடையாது, கிடையாது. ஒரு வழியாக வந்து ஒன்றிய அரசு கிரிப்டோ கரன்சிக்கு தடை செய்யறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கதா செய்திகள் வருது. வந்தோடனே பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியினுடைய மதிப்புகள்லாம் குறைஞ்சிருச்சு. முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னாலே என்ன இலவுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அது ஏதோ வந்து டிஜிட்டல் மணி, அந்த காசை வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணிங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும், அதை வச்சு எல்லாம் வாங்கலாம். ஆனால் வந்து இணையத்தில் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு மாயமான முறையில் அது இருக்கும். அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கோடிங் கொடுத்துருவாங்க, அந்த கோட் நம்பரை வச்சுருந்தா தான் அந்த பணம் வந்து எந்த உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் செல்லுபடியாகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து முதல்ல வந்து எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க, கிரிப்டோ கரன்சியில் வந்து தடை செய்ய போகிறோம்னு சொல்லி தடையெல்லாம் ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு என்னன்னு தெரியல, வந்து இதே மோடி அரசு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க. ரிலாக்ஸ் பண்ணி விட்டால் இப்போ வந்து அதிமுக மந்திரிகள் பூராமே கிரிப்டோ கரன்சியில் தான் வந்து முதலீடு செஞ்சுருக்கிறதாக செய்திகள்லாம் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஒருத்தர் வந்து 1500 கோடி ரூபா வந்து சம்பாரிச்சிருக்காரு. ஏதோ இந்த கிரிப்டோ கரன்சியில் ஏதோ ஃப்ராடு பண்ணி 1500 கோடி ரூபா சம்பாரித்து டெய்லி 5 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் பாரில் தண்ணியை போட்டு மாட்டினா கடைசியில் பார்த்தா பிஜேபி பிரமுகர். இது வழக்கமாக நடக்கிறது தானே. என்ன பிஜேபி பிரமுகர் அதுக்கப்புறம் தான் பார்த்தா கிரிப்டோ கரன்சியில் இவ்வளோ பெரிய ஃப்ராடு இருக்குது, இதில் இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதனுடைய பின்னின்புலம் உள்ள நபர்கள் எல்லாமே பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு குற்றச்சாட்டுலாம் வருது. அதே குற்றச்சாட்டை தான் ராகுல் காந்தி வைக்கிறார். உடனே இப்போ வந்து மோடி என்ன பண்ணியிருக்காரு, கிரிப்டோ கரன்சிக்கு தடை செய்வதற்கு ஆலோசனை பண்ணுறோன்னு சொல்லிட்டுருக்காரு. ஒரே நாளில் கிட்டத்தட்ட $10,000 வந்து கிரிப்டோ பிட்காயினுடைய விலை வந்து குறைஞ்சி போச்சு. இவ்வளோ தூரம் மூச்சு பிடிக்க பேசினேன் இல்லை, இதனால் உங்களுக்கும் பிரயோஜனமும் எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு கும்பல் வந்து ஐயோ அப்பான்னு சொல்லி இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த செய்தியை சொல்கிறேன். உலகம் முழுக்க 1920களில் ரொம்ப வீச்சாக பொது உடைமை தத்துவம் பரவிட்டு இருந்துச்சு. ஏன்னா சோவியத்தினுடைய வெற்றி, ரஷ்ய புரட்சி, அதற்கு பிறகு ரஷ்யாவினுடைய கட்டுமானம், ரஷ்யாவினுடைய நாட்டு அந்த இருக்கக்கூடிய செயல்பாடுகள், எல்லோருக்கும் எல்லா சம உரிமை எல்லாமே கிடைக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும் பொழுது உலக நாடுகள் முழுக்க வந்து இந்த பொது உடைமை சித்தாந்தம் வந்து ரொம்ப வீச்சாக பரவிட்டுருக்குது. அது ரகசியமாக சோவியத்துக்கு பயணம் கொண்டு பல்வேறு நாட்டு மனித புரட்சியாளர்களும் போய் அங்கே போய் உட்காந்து அவங்களுடைய அந்த சோவியத் நாடு எப்படி இயங்குதுங்கிற பார்த்துட்டு அவங்களுடைய தத்துவத்தை உள்வாங்கி நம்மளுடைய நாட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லிலாம் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் அதற்கு முன்பாகவே, அதே காலகட்டத்திலே அதற்கு முன்பாகவே பொது உரிமை அப்படிங்கிறது குறித்தான ஒரு சிந்தனை வந்தது. தமிழ்நாட்டில் தான் திராவிட இயக்கத்தினுடைய தோற்றுவாய் என்னென்னா பொது உரிமை, பொது உடைமை வந்து எல்லோருக்கும் எல்லாங்கிறதா இருக்கட்டும், எல்லோருக்கும் எல்லாங்கிறதுக்கான உரிமை இருக்குது பார்த்தீங்களா. பொது உடைமையா பொது உரிமையா அப்படிங்கும்போது பொது உரிமை தான் ரொம்ப முதல் தேவை. சம உரிமைங்கிற அப்படிங்கிறது ரொம்ப தேவையான விஷயம் அப்படிங்கிறது பெரியார் வந்து சொன்ன விஷயம் அதான், நீதி கட்சியினுடைய விஷயம் அதான், திராவிட இயக்கத்தினுடைய விஷயமா தான். அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி வந்து அதனுடைய தொடர்ச்சியாக நீர்ச்சியாக இருப்பதற்கான ஒரு எளிய உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு வந்து நெய் கொடுக்குறாங்க, ஆவின் நெய், 100 ml நெய். நிறைய வீடுகளில் நிறைய நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 கோடி கார்டுகள் வந்து நெய் போய் சேரப்போகுது. அதில் பெரும்பான்மையான வீடுகளில் வந்து நெய் வந்து வழக்கமாக தொடர்ந்து பயன்படுத்த போகிறதில்லை. ஒருத்தரெல்லாம் வந்து எழுதியிருந்தார் போன வருஷம் ஃபேஸ்புக்கில், ஐயோ நெய் விலை கூட்டிகிட்டு தூ அப்படின்னாரு. அது வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம என்றைக்காவது ஒரு நாள் வந்து சரவணபவன்லேயோ சைவகோ ஏதோ ஒரு சைவகோட்டில் போய் சாப்பிடுவோம், அப்போ பார்த்து அவர் நெய் ஊற்றுவா, ஓ இதுதான் நெய்யா அப்படின்னு நம்ம வந்து அப்போ தான் நமக்கு நெய்யே தெரியும். ஆனால் அந்த நெய்யை அதாவது உயர்தட்டு வகுப்பினர் சாப்பிடக்கூடிய அவருடைய அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நெய்யை வந்து பொங்கலுக்கு வந்து தரக்கூடிய பொருட்கள், அதுவும் 100 ml நெய்யை வந்து அரசு கொடுக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுவும் ஆவி நெய்யை கொடுக்குறாங்க, அரசு நிறுவனத்திலேருந்தே வாங்கி மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் கையில் கொண்டு போய் நெய்யை சேர்க்குறாங்க.
நல்ல விஷயம். ஏன்னா சத்தான பொருட்களை சாப்பிடணும், கொழுப்பு மிகுந்த உணவுகள் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி நவீன விஞ்ஞானம் சொல்லுது. நீங்கள் வந்து மாவு பொருட்களை குறைத்து கொள்ளுங்கள், கொழுப்பு மிகுந்த பொருட்களை சேர்த்து கொள்ளுங்கள் தான் நவீன விஞ்ஞானம் சொல்லுது, நவீன மருத்துவம் அதான் சொல்லுது. அதன் அடிப்படையில் இந்த அரசினுடைய இந்த முயற்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று 200வது நாள் நிறைவேறி இருக்குது. இந்த நாளில் சுமையா பல்வேறு கேள்விகளுடன் வருகிறார். வணக்கம் சுமையா. வணக்கம் சார். இந்த மழை காலத்தில் தலைவர்கள் எல்லாருமே மக்களை போய் சந்திச்சாங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் போயிருக்காங்க, பட் அவங்க கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தலைவர்கள் எல்லாம் வந்து ரோட்டோட பார்த்துட்டு வந்துட்டாங்க. சசிகலா என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே அவங்களுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பாட்டெல்லாம் கிண்டி விட்டு அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. ஊட்டி மட்டும் யாரையும் தொடலை, அது வேற விஷயம். எல்லாரும் வந்து நின்றாங்க, கையை இப்படி வச்சவங்க தான், யாரையுமே அவங்க தொடலை. ஆனால் அதில் ஒரு விஷயம் பாராட்டணும், என்னென்னா அந்த அண்ணாமலை டீம் வந்து அந்த வீடியோவை கொஞ்சம் பார்க்கணும், அந்த ஃபோட்டோஸை பார்க்கணும். ஏன்னா லைட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க தலைவர். கரெக்டாக அவங்க ஃபேஸில் அந்த சாப்பாட்டு சட்டியில் கரெக்டாக மாட்டிக்கிட்டனால ரெண்டாவது இவங்க தொழில் அந்த ஆள்கிட்ட கற்றுக்கிட்டு அண்ணாமலை மாதிரி நம்ம மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மழை அந்த மழை அந்த வெள்ளம் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்போது வரதில்லை. எடப்பாடி கூட என்ன பண்ணார், நான் வரேன்னு தெரிஞ்சு தண்ணியை பூரா எடுத்துட்டாங்க அப்படின்னார். இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் ரைட்டு, அது அது அவர் அவர் வந்து விரும்பி பெற்றது இல்லைன்னு வச்சுங்களேன். முதலமைச்சர் பதவி மட்டும்தான் வந்து தவந்து போய் வாங்கினார். எதிர்கட்சி தலைவரில் அதெல்லாம் அதெல்லாம் விழுந்து லக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் போய் என்ன சொல்கிறாரு, மக்கள் மத்தியில் போய் இவர் வந்து மக்களுக்கு உதவ போகிறேங்கிற பேரில் போய் நின்றுட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தார். களத்தில் யார் போனால், அந்த சம்பவம் நடக்கும்போது களத்துக்கு யார் போனால், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கூட வந்து அடுத்து ஒரு மழை வருதுங்கிறாங்க. அந்த மழை ரொம்ப கடுமையாக இருக்கும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆரஞ்சு அலர்ட் இப்போயே எடுத்திருக்காங்க, அடுத்து ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. ரொம்ப கடுமையாக சென்னை வந்து மீண்டும் வந்து ஒரு கடுமையான ஒரு மழையை சந்திக்கிருக்குது. எப்படி 2015 டிசம்பர் மாதங்களில் நவம்பர் கடைசியில் பெய்த மழை மாதிரி இந்த மழை இருக்கும் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துகிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அப்போ இருந்த பயம் இல்லை. அதற்கு பிறகு வந்த ஆண்டுகள்லையும் சரி, 2017 வந்து நவம்பர் மாதம் மழையிலையும் சரி, எல்லா மழையிலையும் வந்து நம்ம வந்து பயப்படாமல் ஒரு அச்சம் இருந்தது. இப்போ வந்து அந்த அச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அரசு. ஏன் அப்படின்னா, நம்ம வெறும் தனி மனித தலைவர் ஸ்டாலின் இருக்கார், சிஎம் இருக்கார், அதனால் அப்படின்னு அது தனி மனித துதிப்புன்னு கிடையாது. தனி மனித துதியெல்லாம் தாண்டி அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. அவர் என்ன பண்ணார், அவருடைய நிர்வாகம் எங்கெங்கெல்லாம் வந்து சென்னையில் வந்து தண்ணி தேங்குது அப்படிங்கிறது, கடல் மட்டத்தை காட்டிலும் உயரம் கம்மியாக இருக்க பகுதி இது, சாலை கிராமம்ங்கிறது கடல் மட்டத்தை காட்டிலும் கம்மியாக இருக்குது, அதனால தான் தண்ணி அங்கே வந்து உடனே தேங்குது, இந்த மாதிரி வளசரவங்க கடல் மட்டத்தை கம்மியாக இருக்குது அதனால் தண்ணி தேங்குது, இதெல்லாம் வந்து கண்டறிந்து அங்கே வந்து உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்கான என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சிடுறது. எங்கெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து ரெகுலராக வந்து சாக்கடை எங்கெல்லாம் அடைச்சிட்டு இருக்குதோ அதை வந்து இப்போயும் தொடர்ந்து வந்து அந்த சாக்கடை அடைப்பில் வந்து தினமும் நீக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் வந்து தேநீர் கடையில் தேநீர் குடிக்காக நிற்கும் பொழுது ஒருத்தர் சொல்கிறார், மாநகராட்சி ஊழியர்களை பார்த்தா பாவமாக இருக்கியாங்கிறார். ஒரு பொதுமக்கள் வந்து அவனுடைய நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, மாநகராட்சி ஊழியர்களை பார்த்தா பாவமாக இருக்கியா, 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த நிர்வாகத்தை வந்து செயல்படுத்துறதுன்றிருக்குல்ல அரசு, அந்த போர்க்கால அடிப்படை அப்படிம்பாங்க. போர்க்கால அடிப்படைங்கிறது இதுதான். ஒரு துயர் வருவதற்கு முன்பாகவே துயரிலிருந்து மீள்வதற்காக போர்க்கால அடிப்படையில் செயல்படுறது. இதை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதற்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஃபோட்டோ ஷூட்டு இதெல்லாம் வந்து எதுவுமே நிற்காது. பிசிசிஐ வந்து ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க, என்னன்னா அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, பன்றி கறி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், அனௌன்ஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்துச்சு. பயங்கர எதிர்ப்பு வந்தோடனே நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை, அது ஒரு தனி மனித சுதந்திரமாக அவங்க எது வேணாலும் சாப்பிடலாம், நாங்கள் எதுவுமே சொல்லியே அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் ஏற்றுறாங்க. ஸோ இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இதான் அது ஒத்திகை பார்க்குறாங்களோ, ஒரு முன்னோட்டம் மாதிரி ட்ரை பண்ணுறாங்களோ. விட்டு பாவு அரசியல் ரொம்ப மோசமான விஷயம். இப்போ பொதுவாக இந்தியாவில் நீங்கள் வந்து பிஜேபி ஆளாத மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இறைச்சி சாப்பிடக்கூடிய மாநிலங்கள் எப்படி பாருங்களேன். இதுதான் போதும், இது மட்டும், இது ஒரு காரணம் போதும். நல்லபடியாக சாப்பிட்டா நல்லா, அதுவும் பெரியார் சொல்லுவார், எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து மாட்டி இறைச்சி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ எவ்வளோ அறிவு நல்லா வேலை செய்யுமியாம்பார். ஏன்னா நீ வந்து ஒரு ஒரு ஒலிம்பிக் போட்டியினுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா எவன்லாம் வந்து எல்லா கறியும் நல்லா சாப்பிட்றான், வகதொகை இல்லாமல் சாப்பிட்றான்னா அவன் தான் அவ்வளோ அவார்டு வாங்கிட்டு போவான். ஏன்னா மடி அது இதுன்னு பார்த்துக்கிட்டு அப்படி நம்ம வந்து வெஜிடேரியனை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகள் என்றைக்குமே ஒரு தங்கம் வாங்குறதே பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கும்.
140 கோடி பேர் ஜனத்தொகை கொண்ட நாட்டிலேருந்து ஒரு தங்கம் வாங்குறது பெரிய சாதனையாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன நாடாக இருப்பான், அதே மாதிரி தான் ஒரு 50 தங்கம் அடிச்சுட்டு போவான். ஏன்னு கேட்டால் அவனுடைய உணவே அதாக தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வளர்க்க வேண்டிய சொன்னேன், அதான் நிறை கொழுப்பு குறை மாவு உணவுகளை உண்ணுங்கள் சொல்லி நவீன மருத்துவம் சொல்லுது. ஏன்னா உடம்பு வந்து இன்றைக்கி வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. நம்மளுடைய உடலுடைய உண்மையான தேவைங்கிறது வந்து கொழுப்பை நேரடியாக கொடுப்பது தான். நம்ம உடலை கொழுப்பை உற்பத்தி செய்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து உடலில் தேக்கி வைக்கிறது தான் வந்து பெரிய துயரமான விஷயமா இருக்குது. அது தேவையில்லை. நாம் வந்து நேரடியாக கொழுப்பு உணவு அதிகமாக சாப்பிடுவோம், குறைவான மாவு சத்தை சாப்பிடுவோங்கிறதான் இன்றைக்கி நவீன மருத்துவம் சொல்லுது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பெரியார் வந்து எப்பயுமே எதுலேயுமே முன்னோடி. அவர் ஒரு இட்லி வச்சுருந்தாருன்னா 1/2 கிலோ கறி சாப்பிடுவார். இன்றைக்கி 94 வயசு நீங்கள் அவர் வாழ்ந்தாலும் காரணம் தான் இந்த பேலியோ டயட்டில். நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா கீட்டோ பேலியோன்னு, அவர் அப்படி தான் வாழ்ந்துருக்கார் அன்னைக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு அறிவிப்புகள்லாம் வந்து மோசமான அறிவிப்புகள், அது மிக பிற்போக்குத்தனமான ஒரு அறிவிப்புகள் வச்சுங்களேன். உணவுகளை வந்து எந்த இது பாகுபாடும் கட்டக்கூடாது. ஒருத்தர் வந்து நான் எனக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும் அப்படின்னா, நீ இல்லை நீ வந்து கறி தான் சாப்பிட்றா சாப்பிடணும்னு சொல்லி அந்த தட்டில் கறி வைக்கிறது எவ்வளோ மோசமான விஷயமோ அதே மாதிரியான மோசமான விஷயந்தான் நான் வந்து இந்த கறி தான் சாப்பிடுன்னு சொல்லும்போது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதும். அதனால் வந்து இப்படி நீங்கள் சொல்லிட்டு இப்படி வாபஸ் வாங்குறாங்க. இது ட்ரையல்லாம் கிடையாது, இது வந்து சாத்தியப்படாத விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான்கார வீரர்களை பாருங்கள், மற்ற வீரர்கள் எல்லா வீரர்களும் ஸ்டெமினா எவ்வளோ கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டெமினாவை பாருங்கள். நம்ம இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 4-5 வீரர்கள் தான் விளாட்றாங்க, அது நல்லா ஸ்டெமினாவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியுது. காரணம் தான் வெள்ளைக்காரர்கள் கருப்பினத்து மக்கள்லாம் விளாடும் பொழுது ஏன் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்களுடைய உணவு பட்டியலில் மிக முக்கியமாக இருக்கிறது மாட்டிறைச்சி தான். நீங்கள் பார்த்தா முதல்ல அதை தான் தடை பண்ணால் அப்புறம் வந்து கப்பு எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கங்கனா ராணாவத் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜாடிக்கேத்த மூடியன் இல்லை அவங்க தலைவி படத்தை நினைச்சிருந்தாங்க யாரும் தெரியல. இல்லை இந்த ஜாடிக்கேத்த மூடின் வாங்கல, இவங்க மோடிக்கேத்த லேடின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல்டில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. சீக்கியர்களை வந்து இவங்க அவதூறா பேசுறது அப்படிங்கறது வந்து காலிஸ்தான் ஒரு நாடு கேட்டாங்க. அப்படி பார்த்தா நாடு கேட்காத இந்தியாவில் தேசிய இனங்களே கிடையாது. இந்தியாங்கிற அந்த அமைப்பை வந்து வெள்ளக்காரர்கள் உருவாக்கிய பிறகு எல்லா பேரும் தனியாக தான் கேட்டாங்க. இவங்க என்னமோ காலிஸ்தான்காரங்க கடைசியாக கேட்டாங்கன்னு வச்சுருங்களேன். ஆனால் என்னென்னா இவர்கள் வந்து அவருடைய பிரிவினவாதிகள் மாதிரியே பேசுகிறது இருக்குல்ல, மிக மோசமான விஷயம். ஏன்னா இந்த அம்மாவுடைய நோக்கம் வந்து அரசியலில் ஒரு பதவி பெறுவது, சினிமாவில் வந்து தாண்டி வந்தாச்சு அரசியலில் பதவி பெறுவது, அதுக்கு ஈடான ஒரு இழிச்சவா கட்சினா பிஜேபின்னு சொல்லி தான் அதில் இருக்காங்க. அதனால் தொடர்ந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சட்டம் வந்து வேடிக்கை பார்க்காது. அவங்க ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, பேண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு பேண்டான ஒரு விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா க்ரைம் பண்ணுறதெல்லாம் பேன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடக்க முடியாத விஷயம்தான் நான். ஐ லைக் டு பி பேண்ட் அப்படின்றாங்க, அது என்னன்னே தெரியல. இது முதல்ல பண்ணிட்டாங்க. ஊபியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிலை உடஞ்சி போச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸும் வந்து அந்த சிலைக்கு வந்து பேண்டேஜ்லாம் போட்டிருக்காங்க. என்ன டாக்டர் அவங்க தான் கொடுத்தாங்க, நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னா இல்லைங்க ஒரு பூசாரி எடுத்துகிட்டு வந்தார் கை தவறி இந்த சிலை விழுந்துருச்சுன்னு அழுகுறாரு, அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் தான் நாங்கள் பேண்டேஜ் போட்டு விட்டோம் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை வர கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு நாட்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்வு நடந்தது. ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவத் தொலைக்காட்சிகளுடைய எடிட்டர் எல்லாத்தையும் வரவழைச்சு பார்த்துருக்காரு, அவங்களோட நேரம் செலவழித்து பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னா உத்தரப்பிரதேச தேர்தலுக்கான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அவருக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் இந்த செய்தி வருது, இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் செலை விழுந்து உடஞ்சிருச்சு. உடனே அந்த அர்ச்சகர் அழுதுகிட்டே கொண்டு வராரு. உடனே வந்து மருத்துவர்கள்லாம் வந்து எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் எம்எஸ் எல்லாம் படித்த இவங்கன்னா வேலையெல்லாம் வேலை பரப்பெல்லாம் விட்டுட்டு உட்காந்து அந்த பொம்மைக்கு வந்து கட்டுப்பட்டு கொடுத்து பண்ணாங்க. இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கிரிஞ்சாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பாருங்களேன், கோரக்பூர் அதே மருத்துவமனையில் 68 குழந்தைகள் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையெல்லாம் சாகுது. அங்கே வேலை பார்த்த ஒரு மருத்துவர் அவர் வந்து தன்னுடைய சொந்த செலவில் ஆக்சிஜனை வாங்கி செலுத்தினாங்க. அவர் தூக்கி போட்டு ஜெயிலில் போட்டு அதுவும் ஜெயிலில் என்ன பண்ணாங்கன்னா வெட்ட வெளியில் படுக்க வச்சாங்க. நீங்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய வெப்பநிலை உங்களுக்கு தெரியும், வெயில் காலத்தில் எவ்வளோ கொடூரமாக வெயில் அடிக்கும், பனிக்காலத்தில் அடிக்கும். கிட்டத்தட்ட 11 மாதங்கள் வந்து ஒரு கிரவுண்டுக்கு நடுவுலேயே படுக்க வச்சாங்க அந்த மருத்துவரை. காஃபில் கான் அந்த மருத்துவருடைய பெயர். தன்னுடைய சொந்த பணத்தை வச்சு உயிர் குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றுறாங்க காரணத்துக்காக இதே இந்த யோகிநாத் அரசு வந்து அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. அந்த அரசு தான் வந்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அந்த மருத்துவமனையில் தான் வந்து பொம்மைக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் ரைட்டு ஓகே ஓகே நல்லபடியாக நாகரிகமாக போவோம் என்று சொல்லி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வந்து வெள்ளிக்கிழமை 29 முக்கியமான விஷயம் என்ன நாள் ஆமாம் 200 இப்படி கூட காட்டக்கூடாது, 200 தான் காட்டணும். அதாவது 200வது வெற்றிகரமான நாள், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களாக சொல்லிக்கிட்டே போகலாம்.
அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியில் இந்த 200 நாட்கள் திமுக அரசு என்ன செய்ததுங்கிற ஒரு தொகுப்பாக நம்ம வந்து ஒரு சிறப்பு இதாக கொண்டு வருவோம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் வரவனை செந்தில் சுமையா.